அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னமொரு செயல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் யஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை யார் திட்டுகிறாரோ அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தபரானி என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். நபித்தோழர்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் அவர்களுக்கு மிக பிரதானமான இடம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் நபித்தோழர்களை புகழ்ந்து பாராட்டி சிலாஹித்து கூறுகிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முந்தியவர்கள் என்று பாராட்டுகிறான். ரதி அல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். லக்கத் ரதி அல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, ஷஜரா என்ற அந்த பைஅத்து ரிதுவானிலே கலந்து கொண்ட அந்த மூமின்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களில் சஹாபாக்களை சிறப்பித்து கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுடைய சிறப்புகளை தனித்தனியே சில சஹாபாக்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அதை ஹதீஸ்களை படித்து பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹதீஸ் கிதாபுகளிலே அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சிறப்பு, உமர் ரழியல்லாஹுடைய சிறப்பு, அலி ரழியல்லாஹுடைய சிறப்பு, உஸ்மான் ரழியல்லாஹுடைய சிறப்பு என்று ஒவ்வொரு சஹாபிக்குமே தனி பாடங்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம். அதிலே அவருடைய தனி சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது. இப்படி சஹாபாக்கள் சிறப்பித்து கூறப்பட்டவர்கள். எனவே சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், சஹாபாக்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், சஹாபாக்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். யார், அதாவது நீங்கள் ஒரு கையளவு தர்மம் செய்கிறீர்கள், நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்கிறீர்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்கிறார்கள் என்றால், நீங்கள் உஹது மலையளவு செய்த தர்மமும் என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்த தர்மமும் சமமாக மாட்டாது, சஹாபாக்கள் செய்த தர்மம் தான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த சஹாபாக்களை மதிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் நேசிப்பதும் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை முதன் முதலில் திட்ட ஆரம்பித்தவர்கள் ஷியாக்களும் ஹவாரிஜிகளும் தான். யாரெல்லாம் சஹாபாக்களை திட்டுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய லானத்திற்குரியவர்கள். சஹாபாக்களை திட்டுவது என்பது சஹாபாக்களை புகழ்ந்து விட்டு திட்டுவதாக இருந்தாலும் சரி, புகழாமல் திட்டுவதாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் ஷியாக்களை போன்றவர்கள் புகழாமலேயே திட்டிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், சஹாபாக்களை பாராட்டி கொண்டு சஹாபாக்களை திட்டுவது, சஹாபாக்களை கேலி செய்வது, சஹாபாக்களை பதவி மோகம் பிடித்தவர்கள் போன்று காட்டுவது, உலக ஆசை நிறைந்தவர்களை போன்று காட்டுவது, பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான நிலையில் உள்ள மக்களை போன்று அவர்களை காட்ட முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் அனைவருமே அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் சஹாபாக்களை திட்டுகிறார்களோ, சஹாபாக்களை விமர்சிக்கிறார்களோ, அவர்கள் பித்அத்வாதிகள் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் கூறுகிறார்கள். எனவே நம்மிடத்தில் அந்த பண்பு வந்துவிடக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களிடம் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த சில பிரச்சனைகளை பற்றி அன்றைய மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அந்த இரத்தங்களிலிருந்து அல்லாஹ் நம்முடைய கரங்களை பாதுகாத்து விட்டான். எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய நாவுகளையும் அந்த இரத்தங்களிலிருந்து பாதுகாப்பானாக என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த சண்டைகள் அல்லது பிரச்சனைகள் அவர்களுடைய இஜ்திஹாத் ஆய்வில் ஏற்பட்ட தவறினால் நிகழ்ந்தது. எனவே அவர்கள் இரண்டு சாராருக்கும் கூலி இருக்கிறது என்பதுதான் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடாகும். அதை பற்றி விமர்சிப்பது என்பது பித்அத்வாதிகளுடைய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய பெயரை சொல்லும்போது ரழியல்லாஹு அன்ஹு, ரழியல்லாஹு அன்ஹா, ரழியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லக்கூடிய நிலை வர வேண்டும். அதற்கு மாற்றமாக அவர்களை கேலி செய்வதும் அவர்களை திட்டுவதும் அல்லாஹுடைய லானத்தை பெற்றுத்தரும் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் அல்லாஹுடைய
தூதரின் தோழர்களாகிய அந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக மாற எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.